ஓம் சாந்தி. 27/11/2018 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையை போன்று முரளிதரர்களாக அவசியமாக வேண்டும். முரளிதர் குழந்தைகள்தான் தந்தையின் உதவியாளர்கள் ஆவார். தந்தை அவர்களை பார்த்துதான் மகிழ்ச்சி அடைகின்றார். யாரு முரளிதர் குழந்தைகளாக இருக்காங்களோ அத்தகைய குழந்தைகளை பார்த்துதான் தந்தை மகிழ்ச்சி அடைவார். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியானது மிக மிக பணிவானதாக ஆகிவிடுகிறது? பதில்: யார் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்து உண்மையான தானிகளாக ஆகிறாரோ, புத்திசாலியான ஒரு சேல்ஸ்மேன் ஆகிவிடுகிறார்களோ, அத்தகைய குழந்தைகளுடைய புத்தி மிக மிக பணிவானதாக ஆகிவிடுகிறது. ஞானத்தை கேட்கணும், அந்த ஞானத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பிஸியாக யார் இருப்பாங்களோ அத்தகைய குழந்தைகளுடைய புத்தி அதில் ரொம்ப அந்த பணிவுங்கிற குணாங்கிறது வந்துடுறது. சேவை செய்து செய்து புத்தி சுத்தமடைந்து விடுகிறது. தானம் செய்வதில் ஒரு பொழுதும் அபிமானமும் வரக்கூடாது. பாபா கொடுக்குறாரு, பாபா மூலமாக கிடைத்த விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி தானம் செய்யும் பொழுது ஒரு பொழுதும் அபிமானம் வரக்கூடாது. சிவபாபா கொடுத்ததை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். சிவபாபாவினுடைய நினைவு இருப்பதன் மூலம் நன்மை ஏற்பட்டுவிடும். இப்போ பாபா கொடுத்தாரு, பாபா இருக்கிறாரு, பாபாவுடைய நினைவில் இருக்கும்பொழுது, பாபா பாபாங்கிற அந்த நினைவு இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மை, அநேகருக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும். பாடல்: நீங்கள்தான் தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. இது எல்லையற்ற தந்தையின் அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய வியாபாரமாகும். ஆக வியாபாரத்தில் உதவி செய்பவர்களை பார்க்கும் பொழுது தந்தையும் மகிழ்ச்சி அடைவார். அழிவற்ற ஞான ரத்தினங்களை தாரணை செய்து மற்றும் தாரணை செய்விக்கவும் வேண்டும். தந்தை போன்று அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்வதில், அதாவது தானியாக ஆக வேண்டும். பாபா மூலமாக வாங்கிட்டு அந்த ஞானத்தை பிறருக்கு தானமாக வழங்க வேண்டும். சேவை செய்து செய்து புத்தி சுத்தமானதாக ஆகிவிடுகிறது. சிவபாபா கூறுவதாக எப்பொழுதும் நினையுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். சிவ பாபாவினுடைய நினைவு இருப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிடும். பாபா சொல்கிறார், இங்கு தந்தையினுடைய பெயர் வெளிப்பட்டிருக்கிறது. பிறகு சக்திகளினுடைய பெயர் வெளிப்படுகிறது. முதல்ல சிவனுக்கு முக்கியத்துவம் தராங்க, இரண்டாவதாக சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு சேவைக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நாளுக்கு நாள் சேவை மிகவும் எளிதானதாக ஆகிவிடும். ஞானம் மற்றும் பக்தி பகல் மற்றும் இரவு, சத்தியுகம் திரேதா பகல் அங்கு சுகம் நிறைந்திருந்தது, துவாபர் கலியுகம் இரவு அது துக்கமான உலகமாகும், துக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இடமாகும். சத்தியுகத்தில் பக்தி என்பது இருக்காது, மிகவும் எளிமையான விஷயம். ஆகவே இத்தகைய விஷயங்களை நீங்கள் பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை எனில் தாரணை செய்ய முடியாது. பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை பிறருக்கு சொல்லணும்னாரு, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தினால் தனக்கு தாரணை ஏற்படுவதில்லை, பிறருக்கும் சொல்ல முடிவதில்லை. பரம்பிதா பரமாத்மா சர்வவியாபி இல்லை என்பதை கடைசியில் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பதற்கு நிறைய கருத்துக்கள் உள்ளன. பக்தி முதலில் கலப்படமற்று இருந்தது, துவாபருகத்தில் அந்த ஒருவருடைய பூஜை மட்டும் இருந்தது, பிறகு கலப்படமாகிவிட்டது, கலைகள் குறைகின்றன. இப்பொழுது எந்த கலையும் கிடையாது, கலைகள் குறைகின்றன என்பது கல்பமரம் மற்றும் சக்கரத்தினுடைய படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். எவ்வளவு உயர்வான ஆத்மாக்கள், 16 கலைகள் நிறைந்த ஆத்மாக்கள் நாளாக இறங்கி வர 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 கலைகள் இல்லாத ஒரு நிலையை அடைகின்றனர். இதை வந்து பாபா என்ன சொல்கிறாக்கா, கல்பமரம் கூடவே
இந்த சக்கரத்தின் மூலமாக அனைவருக்கும் புரிய வைப்பது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம் அப்படிங்கிறாரு. இன்றைய நாட்களில் சாதுக்களுக்கு அதிக மரியாதை இருக்கிறது. தந்தைக்கும் கூட இவர்களின் மீது அன்பு இருக்கிறது என்று எழுதும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். நாளடைவில் உங்களிடம் பலர் வந்து கொண்டே இருப்பார்கள். கண்காட்சிகளும் உருவாகி கொண்டே இருக்கும். பலர் இந்த கண்காட்சிகளை பார்த்து அவசியம் விழிப்படைவார். சந்நியாசிகளும் விழிப்படைவார்கள். பாருங்கள், இருப்பது ஒரே ஒரு கடை எனும் பொழுது மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடைசியில் எல்லாரும் வரக்கூடிய கடை இந்த கடைதான் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. இருப்பது ஒரே ஒரு கடை எனும் பொழுது மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஞான ரத்தினத்தின் மூலம் மனிதர்கள் வைரம் போன்று ஆகின்றனர். அஞ்ஞானத்தின் மூலம் சோஜி போன்று ஆகிவிட்டனர். தந்தை வந்து சத்தோ பிரதான பிராப்தியை உருவாக்குகின்றார். சத்தோ பிரதான் பிராப்தி, சத்தியத்திற்கு தேவையான பிராப்தியை உருவாக்குகின்றார். பாபா சொல்கிறார், இங்கு அம்மா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அழக்கூடாது அப்படின்னா, எல்லோரையும் நீங்கள் ஆத்மாக்கள், ஆத்மா அப்படிங்கிற ஒரு உணர்வில் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆத்மாவிற்கு அழிவில்லை. அந்த ஆத்மா இந்த சரீரத்தில், இந்த வீட்டில் எனக்கு இன்னாராக இவ்வளவு நாள் நடித்தார்கள், இப்போ அந்த ஆத்மாவுடைய நடிப்பு எல்லாமே முடிந்து விட்டது, அவங்க இன்னொரு இடத்துல நடிக்கிறதுக்காக போயிட்டாங்கங்கிற அந்த ஒரு சத்தியம் உங்களிடம் இருக்கும் பொழுது யார் போனாலும் சரி நீங்கள் துக்கப்பட மாட்டீங்க. துக்கப்படுறதுக்காக ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஆக உலகத்தில் எல்லாருமே இறந்தாங்க அப்படின்னாக்கா அழுகிறாங்க. அதனுடைய காரணம் ஆத்மா ஞானம் இல்லை. நாடகத்தில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாங்கிற உணர்வில் இருக்கிறப்போ இது மிகப்பெரிய நாடகம் அப்படிங்கிறது கூட நல்லா உணர முடிகிறது. அதனால் அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த நாடகத்தின் மீது உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். மம்மா பாபாவும் கூட சென்று விடுவார்கள். நெருக்கமான குழந்தைகளும் அட்வான்ஸில் சென்று விடுவார்கள். நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. மம்மா பாபா கூடவே முருவி பச்சேங்கிறாரு. பாபாவுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இவங்க அனைவருமே அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிடுறாங்க. அப்போ இவ்வளவு நாட்கள் அவங்க நடித்தாங்க, அவங்களுடைய நடிப்பு முடிந்தது, அவங்க போயிட்டாங்க. இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்க வேண்டும். மனநிலை எப்பொழுதும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். இந்த விளையாட்டை நீங்கள் வந்து பார்வையாளராக இருந்து பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாபா சொல்கிறார், தந்தையை முழுமையான நினைவு செய்யவில்லை என்றால் தலையின் மீது இருக்கக்கூடிய விக்கர்மங்களுடைய சுமை என்பது குறையவே குறையாது. கண்காட்சிகளில் புரிய வைப்பதற்கு தகுதியானவர்கள் தேவை. நிறைய அங்கங்கள்லாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம், கண்காட்சி வைக்கிறோம், அந்தந்த இடத்துல புரிய வைப்பதற்கு தகுதியான ஆத்மாக்கள் தேவை. புத்திசாலிகளாக ஆக வேண்டும். இரவில் நினைவு செய்வதில் மஜா ஏற்படுகிறது. அதிகாலை நேரத்தை இரவுங்கிறார் பாபா. அதிகாலை நேரத்திலேருந்து பாபாவை நினைக்கும் பொழுது அந்தளவுக்கு மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வருகிறது. இந்த ஆன்மீக நாயகனை அதிகாலை நேரத்திலும் நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறீர்கள். எப்படி இருந்த என்னை, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர் நான், என்னை நீங்கள் எப்படி ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த மாதிரி பாபா, நான் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தேன், இப்போ வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆத்மாவாக என்னை ஆக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களை அதிகாலையிலேருந்து நினைவு செய்யும் பொழுது அதிகமான குஷி ஏற்படுகிறது. நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உள்ளத்தில் சதா சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும்.
உண்மையையே பேச வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தேக அபிமானத்திற்கு வசமாகி தன்னை அதே புத்திசாலி என்று புரிந்து கொள்ளக்கூடாது, அகங்காரத்தில் வரக்கூடாது. இந்த தாரணையினுடைய முதல் பாயிண்டில் நிறைய விஷயங்கள் பாபா சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். உள்ளத்தில் சதா சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும், உண்மையையே பேச வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தேக அபிமானத்திற்கு வசமாகி தன்னை மிகவும் புத்திசாலியான ஆத்மானான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது, ஒருபோதும் அகங்காரத்தில் வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்க வேண்டும், நாடகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது, மனநிலை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம், வாக்குறுதிகளின் நினைவின் மூலமாக லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் ஆசிகளுக்கு பாத்திரமானவராக பாபாவிற்கு நீங்கள் உறுதி அளித்திருப்பீங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ பாபாவிற்கு செய்த அந்த ப்ராமிஸை அடிக்கடி நினைவு செய்யுங்க. அப்படி நினைவு செய்யும்பொழுது அதிகமான ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தந்தையினுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாகுங்க. விளக்கம், மனதால் பேச்சினால் அல்லது எழுத்து மூலமாக என்னவெல்லாம் நீங்கள் பாபாவிற்கு உறுதிமொழி அளித்துள்ளீர்களோ அவற்றை நினைவில் வைத்தீர்கள் என்றால் வாக்குறுதிகளின் முழுமையான லாபத்தை எடுக்க முடியும். மனதால் கூட சில ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், வார்த்தையின் மூலமாக ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், லெட்டர்ஸ் எழுத்துக்கள் மூலமாக நம்ம பாபாவிற்கு சில உறுதிமொழி கொடுத்துருப்போம், ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த எப்பப்பெல்லாம் நீங்கள் உறுதிமொழி எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அது எல்லாத்தையும் ஞாபகம் எப்போ படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ரியலைசேஷன் வருது, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வருது, அதாவது லாபம் கிடைக்கும். எத்தனை முறை உறுதி எடுத்துள்ளேன், மேலும் எவ்வளவு கடைபிடித்துள்ளேன் என்பதையும் சோதனை செய்து பாருங்கள். எத்தனை டைம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அதை நான் எந்த அளவுக்கு அந்த உறுதியை செயலில் கொண்டு வந்துள்ளேன் அப்படிங்கிறத சோதனை பண்ணி பாருங்க. இதுதான் வாய்தா மற்றும் ஃபாய்தா எப்படி சொல்வாங்க. வாக்குறுதி அளிப்பதன் மூலமாக லாபத்தை அடைவதுன்னு இதைதான் சொல்கிறாங்க. வாக்குறுதி மற்றும் லாபம் இந்த இரண்டினுடைய சமநிலை இருந்ததென்றால் வரமளிக்கக்கூடிய வள்ளல் மூலமாக பிளஸ்ஸிங்ஸ் கிடைத்து கொண்டே இருக்கும். உறுதியும் வேணும், லாபமும் வேணும், ப்ராமிஸ் வேணும், அதனுடைய முழு லாபமும் வேணும். இது ரெண்டுமே எப்போ பேலன்ஸில் இருக்குமோ பாபா வரத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அந்த வரதாத்தாவின் மூலமாக ஆசீர்வாதம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். எப்படி சிறந்த சங்கல்பங்கள் செய்கிறீர்களோ அவ்வாறே செயல்கள் கூட சிறந்ததாக இருந்ததென்றால் வெற்றியின் மூர்த்தியாகி விடுவீர்கள். எப்படி உயர்வான சங்கல்பம் வச்சிங்க, அதே போல் உயர்வான செயல் கர்மம் செய்தீர்கள், இப்போ நிச்சயமாக வெற்றி மூர்த்திகள் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், சுயம் தங்களை தெய்வீக கண்ணாடியாக ஆக்கிக்கொள்ளுங்கள், அதில் தந்தை மட்டும்தான் தென்பட வேண்டும், அப்போதுதான் உண்மையான சேவை என்று சொல்ல முடியும். பாபா என்ன சொல்லுறாங்க, உங்களை ஒரு தெய்வீகமான கண்ணாடி போல் ஆக்கிக்காங்க. இந்த கண்ணாடியில் அந்த ஒரே ஒரு பாபா மட்டும்தான் தெரியணும். இத்தகைய சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களை தான் சேவாதாரி சொல்வோம். இதுதான் உண்மையான சேவையாகும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.